हलो फ्रेंड्स वेलकम टू सीक्रेट ऑफ हेल्थ एंड ब्यूटी இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின் டோனை இன்கிரீஸ் பண்ணி தரக்கூடிய ஒரு அற்புதமான ரெமெடி தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அந்த ரெமெடியை நீங்கள் உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரப்போ உங்கள் ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு பளிச்சின்னு ஒரு ரிசல்ட்டை கொடுக்குறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த இதில் பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பான்ஸ் பவுடர் வச்சு தான் அந்த நான் ரெமெடி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அது கூட நான் இன்னும் ஒரு பொருள் சேர்த்துருக்கேன் 4 ஸ்டெப் வேறு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அது என்னன்னு தெரியணும்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன பக்குவத்தில் இந்த ரெமெடி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக தெரியும் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளோட முகத்தை எப்படி ஈஸியான முறையில் வெறும் ரெண்டே பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி நம்ம முகத்தை அப்படியே ஜொலிக்க வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அது வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 4 விதமான ஸ்டெப் பண்ணி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் முகத்தை நல்லா பளிச்சுன்னு மாற்றுறதுக்கு என்னடா இது இப்போ தான் ரெண்டு பொருள் நாங்கள் அதுக்குள்ளே 4 ஸ்டெப்புங்கிறாங்க 4 ஸ்டெப்லேயே பார்த்திங்கன்னா ஈஸியான பொருட்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விலையும் அழிவாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் அதை பயன்படுத்தி தான் இன்றைக்கி நம்ம வந்து அந்த ஸ்டெப் பார்க்க போகிறோம் என்னங்கிறத இப்போ நம்ம வரிசையாக பார்க்க ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளின்சின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் கிளின்சின்காக நான் ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் நான் பிராண்டடாக யூஸ் பண்ணக்கூடிய KS பிராண்டட் ரோஸ் வாட்டர் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பிராண்டட் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த பிராண்டட் ரோஸ் வாட்டர் எடுத்துருக்கலாம் இப்போ இதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளின்சின் ஸ்டெப் வந்து பண்ண போகிறோம் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் நல்லா ஒரு காட்டன் மணிக்கு நல்லா எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் யூஸ் பண்ணக்கூடிய கொஞ்சமாக காட்டன் எடுத்திருக்கேன் இப்போ ரோஸ் வாட்டரில் வந்து நம்ம லைட்டாக டிப் பண்ணி ரோஸ் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் லைட்டாக ஒரு மூடியில் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ அதில் லைட்டை நம்ம முக்கி டிப் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா டிப் பண்ணி அப்படியே புளிச்சு விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நமக்கு வந்து அந்த ரோஸ் வாட்டர் வந்து நம்ம ஹேண்டில் அப்ளை பண்ண போதில் கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து என் ஹேண்டில் வந்து நல்லா அப்ளை பண்ணுறேன் நீ பாருங்கள் காட்டன் வந்து நான் கொஞ்சமாக தான் எடுத்திருந்தேன் நல்லா அதில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் ரிமூவ் ஆக பெரிய காட்டன் எடுத்திங்கன்னா அதில் இதாகாது அதனால தான் நான் இங்கே பாருங்கள் குட்டி காட்டனாக எடுத்திருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா அங்கே அழுக்குகள் எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகிருச்சு இப்போ அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம போய் ஹேண்டை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா ஹேண்டு நல்லா நான் வாஷ் பண்ணிட்டுருந்தேன் இங்கே பாருங்கள் அங்கே அழுக்குகள் எல்லாமே ரிமூவ் ஆகி ஹேண்ட் வந்து நல்லா ஒரு லுக்காக மாறிட்டுருக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டெப் 2 தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டெப் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பிங் தான் பார்க்க போகிறோம் அந்த ஸ்க்ரப்பிங்காக நான் ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சீனி தான் இந்த சீனியை பார்த்திங்கன்னா நான் நெருநெருப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நெருநெருப்புத்தன்மையை நம்ம வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்ப நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த சொரசொரப்பு தன்மையை நீக்கிறதுக்கு இந்த சீனி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அதுக்காக தான் நான் சீனி எடுத்திருக்கேன் அடுத்து நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தயிர் நல்லா கட்டியான தயிர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெண்டாவது ஹைலைட்டான பொருளாக எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு பொருட்கள் தான் தயிர் வந்து நல்லா வீட்டில் உர ஊற்றி வச்சு நல்லா கட்டியான தயிர் எடுத்திருக்கேன் பேக்கெட் தயிர் வந்து யூஸ் பண்ணாதீங்க கட்டியான தயிரை யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேக்கெட் தயிர் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் கெமிக்கல் இருக்கும் நம்ம வந்து அந்த ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நம்ம ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் அந்த மணிக்கு வர்றதுக்கு இது வந்து காரணமாயிரும் தயிர் அதனால தான் நல்லா கட்டியான தயிரை எடுத்துக்கோங்க நான் நல்லா கட்டியான தயிர் தான் எடுத்திருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தயிர் தாராளமாக சேர்த்துக்கலாம் அது வந்து குளிர்ச்சித்தன்மை அதிகமாக இருக்கிறனால நம்ம ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணுறப்ப நம்மளோட அந்த முகத்தை நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் நல்லா ஸ்கின் டோன் இன்க்ரீஸ் பண்ணி தரதுக்கும் இந்த தயிர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்லா நான் தாராளமாக ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன் இல்லையா இப்போ சீனியும் இதையும் நம்ம நம்மளால் கைட்டை கிண்டுற மணிக்கு நான் கிண்டி விட்டு நல்லா எடுத்துக்கிறேன் பார்த்திங்கன்னா நல்லா நான் கைட்டை கிண்ணோமே நல்லா அப்படியே கையில் தொடம்புதல் நல்லா குளிர்ச்சித்தன்மையோடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் இதை தான் நம்ம வந்து ஹேண்டில் அப்ளை பண்ண போகிறோம் நல்லா ஹேண்டை நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து ரோஸ் வாட்டர் வச்சு நல்லா அப்ளை பண்ணியிருந்தோம் இல்லையா இப்போ செகண்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் வச்சு நல்லா இந்த மணிக்கு நல்லா மசாஜ் மதிக்கு எப்பயுமே முதல் மசாஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த அழுகுகளை ரிமூவ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா நான் நல்லா மசாஜ் கொடுத்துட்டேன் அடுத்து அதை எடுத்து ஒரு பேக் பதத்துக்கு நல்லா உங்கள் ஹேண்டை வந்து நல்லா பேக் பதத்துக்கு போட்டுக்கோங்க இங்கே பாருங்கள் நல்லா நான் ஒரு பேக் பதத்துக்கு போட்டுட்டேன் இப்போ 2 மினிட்ஸ் இதுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என் ஹேண்டை வந்து நல்லா வாஷ் பண்ணி வந்து காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஹேண்டை வாஷ் பண்ணிட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அங்கே அழுக்குகள் எல்லாமே செகண்ட் ஸ்டெப்லேயே நல்லா ரிமூவ் ஆகி என் ஹேண்ட் நல்லா ஒரு லுக்காக மாறிடுச்சு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டெப் 3 தான் பார்க்க போகிறோம் ஸ்டெப் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா டோனிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் அந்த டோனிங்காக நான் எடுக்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தாழை தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன் நல்லா எங்கள் தோட்டத்தில் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க கத்தாழை மரத்தை அந்த மரத்துலேருந்து எனக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக
பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு ஒரு ஆள் ஃபேஸுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த அளவுக்கு மட்டும் நான் வந்து கட் பண்ணிட்டு வந்து காமிச்சிருக்கேன் உங்கள்கிட்ட. இந்த கத்தால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறப்ப நம்ம ஸ்கின் டோன் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாது, முகப்பரு, கண்ணுக்கீரலுக்கு அந்த கருவளையம், கருந்திட்டுக்கள், கருமை நிறம், இது எல்லாத்தையுமே மறைய வைக்கிறதுக்கு இந்த கற்றால் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த கத்தாலே தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டு ஹைலைட்டான பொருளாக எடுத்திருக்கேன். அடுத்து இது கூட செய்யக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிசரின். இந்த கிளிசரின் எதுக்காக அப்படின்னா நம்ம ஸ்கின் டோனை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம அப்படியே ஸ்கின் வந்து நல்லா வலுவழுப்பாக இருக்கிறதுக்கு இந்த கிளிசரின் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதுக்காண்டி தான் பார்த்திங்கன்னா நான் கிளிசரினும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரெண்டு பொருட்கள் வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து அந்த ரெமெடி வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கத்தாழை வந்து லைட்டாக ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பக்கம் இருக்கிற அந்த முள் பகுதி இருக்கும் இல்லையா, அதை மட்டும் ஒரு சைடு மட்டும் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மணிக்கு லைட்டாக நடுவில் கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டுட்டு இப்போ என்ன செய்யணும்னா லைட்டாக இந்த மணிக்கு ஒரு ஓட்டை அப்படி அந்த ஜெல்லெல்லாம் வெளியே வர மணிக்கு நல்லா அந்த மணிக்கு ஓட்டை போட்டுருங்க. ஜெல் வெளியே வருது பார்த்தீங்களா. இப்போ அந்த இதில் இருக்கும் போதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கிளிசரின் வந்து ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தாராளமாக இந்த அளவுக்கு ஸ்பூன் வச்சு லைட்டாக கிளிசரின் ஊற்றி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு ரெண்டு சொட்டு இருக்கிறானோ இந்த பார்த்துக்கோங்க நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு. இதை அப்படியே நம்ம வந்து இதில் ஊற்ற போகிறோம். பார்த்திங்கன்னா நான் கிளிசரினா அப்படியே அந்த ஜெல் மேலே ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு இப்போ என்ன செய்யணும்னா இது அப்படியே நீங்கள் உங்கள் ஃபேஸில் அந்த ஜெல்லு நல்லா நம்ம குத்தி விட்டனால அதுவும் நல்லா நமக்கு இதாக இருக்கும். இப்படியே நல்லா மசாஜ் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே கத்தாலை மட்டும் மசாஜ் இப்போ வந்து இது கூட கிளிசரினும் சேர்த்து இப்படி நம்ம மசாஜ் பண்ணுறப்ப நல்லா நம்ம ஸ்கின் டோனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா அப்படியே அழுத்தி அழுத்தி நல்லா கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அங்கே அழுக்குகள் எல்லாமே ரிமூவ் ஆகிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நான் மசாஜ் கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே இருக்கக்கூடிய அந்த கிளிசரின்னோட கத்தாழையோட அந்த ஜெல் எல்லாமே ஹேண்டில் நல்லா வந்துருச்சு. இப்போ 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா என் ஹேண்டை வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். ஹேண்டை வாஷ் பண்ணிட்டேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். என் ஹேண்ட் வந்து நல்லா பளிச்சு மாறிச்சு. இந்த ஹேண்டுக்கு இந்த ஹேண்டுக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்களேன், உங்களுக்கே நல்லா தெரியும் எப்படி ஒரு லுக்காக மாறி இருக்குது அப்படின்னு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 4 தான் பார்க்க போகிறோம். ஸ்டெப் 4க்காக நான் ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் பான்ஸ் பவுடர் தான் எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பான்ஸ் பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டட் பவுடர் யூஸ் பண்ணாலும் அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த பவுடர் எதுக்கான நம்ம நார்மலாக வந்து ஃபேஸுக்கு நம்ம வந்து பவுடர் அப்ளை பண்ணுவோம். எதுக்குன்னா நம்ம ஸ்கின் வந்து நல்லா பளிச்சுன்னு மாறணும், அது வந்து அது எப்படின்னா ஒயிட் கலராக இருக்கணும், அந்த பணிக்கு இதுக்காக தான் நம்ம வந்து பவுடர் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம். அந்த பவுடர் தான் நான் வந்து இதில் மெயின் ஹைலைட்டான ஃபஸ்ட்டு பொருளாக நான் எடுத்திருக்கேன். ரெண்டு பொருள் சொல்லியிருந்தேன் இல்லையா, முன்னாடியே சொல்லியிருந்தேன் ரெமெடிக்கு ரெண்டு தான் தேவை அப்படின்னு. அடுத்து நான் எடுக்கக்கூடியது தக்காளி. நம்ம நார்மலாக நம்ம ஃபேஸுக்கு நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அந்த தக்காளி தான் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு பொருள் தான் நான் சொன்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த நீங்கள் இந்த ரெண்டு பொருளை வச்சு தான் ரெமெடி பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு தக்காளியும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரெமெடி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். தக்காளி வந்து நமக்கு பாதி தக்காளி தான் தேவை, பாதியை மட்டும் நம்ம ஸ்லைடு இது மணிக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு தக்காளி கட் பண்ணியாச்சு. இப்போ அந்த தக்காளி தான் நம்ம நார்மலாகவே நம்ம தக்காளி வந்து ஃபேஸ்க்கு நம்ம வந்து நார்மலாக அப்ளை பண்ணிட்டு வருவோம் இல்லையா, அந்த கூட இப்போ பவுடர் சேர்த்து நம்ம அப்ளை பண்ணுறப்ப நம்ம நல்லா ஸ்கின் டோனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு இது ரெண்டுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பவுடர் இதில் வந்து சேர்த்துக்கலாம். அப்படியே எதுவுமே பண்ண தேவையில்லை, இந்த மாதிரி பவுடர் நல்லா டிப் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா டிப் பண்ணி விட்டுட்டு இப்போ இதைத்தான் நம்ம வந்து ஹேண்டில் அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஹேண்டில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இதை வந்து டிப் பண்ணி நல்லா தக்காளியோட சாரும் இறங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு நல்லா அழுத்தி நல்லா ஒரு மசாஜ் கொடுங்க. இங்கே பாருங்கள் நல்லா நானும் என் ஹேண்டில் நல்லா மசாஜ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கூட போதும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மணிக்கு மசாஜ் கொடுத்துட்டு வந்தீங்கனாலே அந்த உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த நான் சொன்ன விதமான பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து உங்கள் பிரச்சனை உங்கள் முகத்தை வந்து நல்லா பளிச்சுன்னு மாற்றுறதுக்கு இது ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மணிக்கு நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா நான் தக்காளி நல்லா புழிஞ்சுங்க பாருங்கள், பவுடரே இல்லை இதில். அந்தளவுக்கு தக்காளியோட சாறு எல்லாமே ஹேண்டில் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மணிக்கு நல்லா உள்ள அழுத்தி மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் இந்த மணிக்கு மசாஜ் கொடுத்துட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் போய் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கனாலே உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ஒரு லுக்காக ஒயிட்டாக மாறுறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேண்டை வந்து நான் வாஷ் பண்ணி வந்து காட்டுறேன்.
பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹேண்டை வாஷ் பண்ணுறோன்ட்டு இங்கே பாருங்கள், நாலு ஸ்டெப்பையும் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி என் ஹேண்டில் அப்ளை பண்ணிட்டு வந்தேன். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லுக்காக என் ஹேண்ட் வந்து நல்லா பளிச்சுன்னு மாறிடுச்சு. இதே மாதிரிக்கு நீங்களும் உங்கள் ஒரு தடவை செஞ்சுட்டு வந்தீங்கனாலே போதும், நீங்கள் பார்லர் பக்கமே போக முடியாத அளவுக்கு இந்த ரெமெடி வந்து உங்களை நல்லா தகத்தகன்னு ஜொலிக்க வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்போது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.